Hi dears, welcome to our spoken English class. In our today's session, we have to know 5 questions and replies. First one, when do you revise your lesson? I revise in the morning. First question, when do you revise your lesson? அதாவது எப்பொழுது உன்னுடைய பாடங்களை நீ மீண்டும் படிக்க போகிறாய்? நான் என்னுடைய பாடங்களை I revise in the morning. நான் காலையில் படிப்பேன். When are you coming to us? நீங்கள் எப்பொழுது வருகிறீர்கள்? Frankly, I shall come when I get time. அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நான் வருகிறேன். Third one, when did you meet your brother? நீ எப்பொழுது உன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறாய்? I met him last Saturday. Last Saturday. அதாவது third one வந்து tense பாருங்க. When did you meet your brother? Past tense. I met him last Saturday. நான் அவனை கடந்த சனிக்கிழமை சந்தித்தேன். When will you finish your work? அதாவது எப்பொழுது உன்னுடைய வேலையை முடிக்க போகிறாய்? I shall finish it within a fortnight. அதாவது நான் ஒரு 15 நாட்களுக்குள் முடித்து விடுவேன். Fifth one, where do you work? அதாவது நீங்கள் எங்கே வேலை பார்க்கிறீர்கள்? I work in a government office. இப்போ வந்து நம்ம ஒரு 5 sentence பார்த்தோம். அதுக்கான ரிப்ளை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். While you are talking, if you have any simple mistakes means, you just say sorry and then continue your talks. You don't worry about that. நம்ம தமிழில் பேசும்போதே சில சமயம் வந்து டங்கு ஸ்லிப் ஆகி வேறு ஏதாவது வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அப்படி பேசும்போது சாரி, ஏதாவது இங்கிலீஷில் பேசும்போது சாரின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு கண்டினியூ த டாக். யூ டோன்ட் ஒரி அபவுட் தட். ஒன் செகண்ட், வி ஹாவ் டு ரீகால் த 5 சென்டென்சஸ் அண்ட் ரிப்ளைஸ். லிசன் த போர்ட். வென் டூ யூ ரிவைஸ் யுவர் லெசன்? வென் டூ யூ ரிவைஸ் யுவர் லெசன்? அதாவது எப்பொழுது நீ பாடங்களை படிக்க போகிறாய், ரிவைஸ் செய்ய போகிறாய்? I revise in the morning. நான் காலையில் தான் ரிவைஸ் பண்ண போகிறேன். When are you coming to us? நீ எப்பொழுது எங்களை சந்திக்க வருகிறாய்? Frankly, I shall come when I get time. அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வருகிறேன். Third one, when did you meet your brother? உன்னுடைய சகோதரனை எப்பொழுது சந்தித்தாய்? I met him last Saturday. நான் போன சனிக்கிழமை தான் சந்தித்தேன். When will you finish your work? உன்னுடைய வேலையை எப்பொழுது முடிப்பாய்? I shall finish it within a fortnight. நான் ஒரு 15 நாட்களுக்குள் முடித்து விடுவேன். இதில் fortnight அப்படின்னா 15 நாட்கள்னு அர்த்தம். Where do you work? நீங்கள் இங்கு வேலை செய்கிறீர்கள். I work in a government office. நான் கவர்மெண்ட் அலுவலகத்தில், அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன். நம்ம டெய்லி வந்து ஒரு 5 சென்டென்சஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் அதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்க, ரிப்ளை சொல்லுவீங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். டெய்லி இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். டெய்லி மீன்ஸ் 1 or 2 days, வீக்லி 1 or 2 days நம்ம பார்ப்போம். யூ கேன் practice this and use it in your day to day life. Thank you. Bye bye. And one more thing I like to say, while you are speaking in English, if you have done any small mistakes means, you don't worry about that. You just say sorry and then continue the sentences. Okay, thank you. Bye bye.